கல்யாணம் ஆவாட்டியும் பரவாயில்ல உன் குட்ட நான் உடைப்பேன் சொல்லுது அப்படியா இத முன்னாலேயே சொல்லிருக்க கூடாதா டாக்டர் கண்ணை நல்லா இழுத்து கட்டுங்க எனக்கும் இந்த ராகுகாலம் யமகண்டம் இது மேல எல்லாம் ஓவர் நம்பிக்கை நானும் அப்படிதாங்க உங்களையும் ராகு காலத்தையும் தான் நம்பியிருக்கேன் நாங்கடா அது சும்மா நீங்க ரெண்டு பேருமே லொடலொடனு பேசிக்கிட்டே இருக்கீங்க நைனா நம்ம கனால்தான் கப்புறு முடியும் நைனா நைனாவா டாக்டர் பம்ப்டின்றாரு நீங்க நைனான்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களேங்க அது இல்ல சார் சம்பந்திய தகப்பனாரு சமமா மதிக்கணும் அதனாலதான் மரியாதையா நைனாங்கிறாரு நைனா தகப்பன் அப்பன் பம்ப்டி எல்லாம் ஒண்ணுதாங்க ஏதோ நல்லதுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லாவே இருக்கட்டும் இப்போ ராவு காலம் கழிச்சு நம்ம எல்லாம் பேசிப்போம் அதாங்க இந்த வீட்டுல எல்லாம் அறிவு கட்ட பசங்க இந்த வீடு கழுவுற தேங்காய் நார் பிரஷ் எல்லாம் சோபா மேல எடுத்து வந்து வைப்பானுங்க அத மட்டும் வச்சிருக்காங்க கீழே ஒரு பீப்பாயே வச்சிருக்காங்க எல்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் நீங்க போங்க அவாடி ஒரு வழியா சமாளிச்சிட்டேன் ஐசா கிளியர் வாத்தியார் அது இருக்கட்டும் உனக்கு இந்த ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை இல்ல ரொம்ப ஆசை இருக்குது அது ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்ன இந்த அப்பங்காத இருக்கானே அவன் பட்டணத்துக்காரன் நம்பவே மாட்டான் பட்டிக்காட்டானதான் நம்புவான் அதனால நீ அசல் பட்டிக்காட்டா மாதிரி காதுல கடுக்கன் தலையில குடிமி அப்படி இப்படி வேஷம் போட்டுட்டு வந்தேன்னா பொண்ண உனக்கே கொடுத்துருவான் நம்ம ரவா லட்டு ராதாவுக்காக வேஷம் என்ன வாஜாரு மான ரோசத்தையா கூட தயார்னா கல்யாணம் பண்ணிக்க எல்லாம் போடும் பெரியவங்க சின்னவங்க இல்லாம காலத்துக்கு மேல போட்டுக்கிறியாப்பா சார் நாம கொள்ள மரியாதையும் கிடையாது அது சரி ஆமா உன் கல்யாண விஷயமா உங்க அண்ணன் வந்து பேச போறான்னு சொன்ன வருவாரு அதுல பாருங்க ஒரே ஒரு விஷயங்க எங்க அண்ணன் கிட்ட நிறைய தொழிலாளிங்க வேலை பண்றாங்க மெட்ராஸ்ல அவங்க கிட்ட பேசி பேசி இவருக்கும் பாஷை ஒரு மாதிரியா மாறி போயிடுச்சு பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் ஒண்ணு இல்ல நக்கல நட்டு நைனா பட்ட சவாரி பம்டி இந்த ஆறு வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எனக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க சொல்லிட்டு போறீங்க நீங்க தானங்க கல்யாண மாப்பிள உங்க அண்ணனை பத்தி எனக்கு தாங்க கவலை கரெக்ட் நான் கால் எடுத்துட்டேன்ல நீங்களும் எடுக்கலாமே ஆமாங்க டாக்டர் சோமாரி அசல் நாட்டுப்புறத்த மாதிரி இருக்க நீதான் அண்ணன் சொல்லிருக்கேன் உனக்கு பொண்ணை கொடுக்க சம்மதிச்சிட்டாரு உன் கல்யாண விஷயமா தான் பேச போறோம் வா இவர் தான் எங்க அண்ணன் நமஸ்காரம் வணக்கம் வாத்தியாரே வாத்தியாரா நான் லேண்ட்லார்டுங்க நீங்க சொல்லலையா அதெல்லாம் நமக்கு எல்லாரும் வாத்தியார் தான் நீ வாத்தியாரு இவரு வாத்தியாரு நான் உனக்கு வாத்தியாரு நீ எனக்கு வாத்தியார் என்னங்க அது யாருக்கு யாரு வாத்தியாருன்னு புரியல ஒண்ணு இல்லைங்க இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்குது அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும் உங்ககிட்ட இருந்து அவர் கத்துக்கணும் உலகமே இப்படிதான் எல்லாரும் வாத்தியாரு ரொம்ப படிச்சிருக்காரு அவரு அவளுங்களா ஏங்க இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்குங்க கோயில் திருவிழாவில யாரை பற்றி பாத்துருக்கீங்களா இப்பதாங்க கவனம் வந்தது இப்பதாங்க கவனம் வந்தது எதையோ நினைப்பு வச்சுக்கிட்டு என்னவோ பேசக்கூடாது தெரியுமா சும்மா சொல்லக்கூடாது உங்க அண்ணனுக்கு கட்டான குடுமி நமக்கு இந்த கிராப் தான் பிடிக்கும் ஆனா இது உனக்காவதான் ஜோ கையில சுருட்டு வர நீ ஆயிரம் தான் சொல்லுகண்ணு அந்த கவர்னர் பீடிய வாயில வச்சுக்கின்னு ஒரு வலி வலிச்சு தம் அடிக்கிற சுகம் இருக்குது அது தனி ஜோர் ஆனா இது உனக்காவதான் இந்த லட்சத்துல பஞ்சகச்சவரவா நமக்கு அந்த லுங்கி கட்டிக்கின்னு முண்டா பாணியன் போட்டுக்கின்னு தலையில மப்பள சுத்திக்கின்னு அதான் பிடிக்கும் ஆனா இது உனக்காவதான் ஏங்க எல்லாம் எனக்காவதான் எனக்காவதான்றாரு அவரு உடம்புக்குன்னு ஒண்ணு இல்லையா எனக்கு ஒண்ணுமே புரியல சார் என்ன கேட்காதீங்க நான் பிரதர் சேம் சைட் கோல் போடுற பார்த்தியா நீ உல்டா பல்டா வேலை செய்யாத ஐயோ உல்டா பல்டானா எனக்கு ஒண்ணுமே புரியலையே உல்டா பல்டானா புரியலையா சத்தியமா தெரியல இதுக்கு தான் சின்ன வயசுலயே காலேஜ்ல படிச்சிருக்கேன்னு சொல்றது நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க இவர உங்க அண்ணனு யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க என் தம்பி ஒத்துப்பாங்களா உங்களுக்குள்ள எப்படியாவது உல்டா பல்டா ஆயிருங்க எனக்கு நாங்க வந்தது சும்மா லேட் பண்ணாதம்மா ஐசா பைசா காரியத்தை முடிச்சு கண்ணாரத்துக்கு டேட் வை இந்த கல்யாணத்துல உங்களுக்கு பூரண சம்மதமா நாம இப்படி கேட்டுக்கணே நல்ல சம்மதமா ஆப்ல என்ன ரெண்டு பேரும் இல்லைங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் அவர் எனக்கு அண்ணன் நான் அவருக்கு தம்பி
நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு என்ன வரவாகணும் மாப்பிளடா பாரியா மாமனாரே சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்காத வடகணக்க ராக்கி மாதிரி கனாலத்துக்கு டேட் வை ஊட்ட காலி பண்ணு குடும்பம் நடத்தாவல நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க 20 ஆம் தேதி அன்னைக்கு நிச்சயதாம்பரம் வச்சுக்கலாம் நீங்க கல்யாணத்துக்கு இருக்கணும் என்ன கூட பிறந்தது புடுங்க சார் இதாவது உளறிக்கிட்டு ஏண்டா அவர்தான் பேசிக்கிட்டு இருக்காரு நீ உட்கார்ந்து பேசுறதா வர போலாம் நீ என்னடா மாமனார் கூட பேசிக்கிற நீ ஏன் மத்தியில பம்பி வச்சுக்கிற व्यापार विषय लक्ष रूपये அருண் இதுவரைக்கும் மாலைக்காக 250 ரூபாய் செலவு பண்ணிருக்கண்டா அத மட்டும் மனசுல ஓரமா ஒதுக்கி வச்சு நினைச்சு பாறடா உங்களை யார் வாங்க சொன்னா சித்தப்பா இந்த கம்பெனிக்கு முதலாளி நானோ அப்பாவோ இல்ல அவர் வெளியூர்ல இருக்காரு அவர் ஒரு மாதிரி இந்த நிலமேல அவரையும் கேட்காம அப்பா கிட்டயே சொல்லாம உங்களுக்கு எப்படி பணம் தரது உங்க அப்பனுக்கு நான் தம்பியா பிறந்த பார் என்ன இந்த மாலையால அடிக்கணும்டா வேற எவனுக்காவது தம்பியா பிறந்திருந்தாவது மார்வாடி கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிடலாம் இதைய தான் அவர் சொல்றாரு என்னன்னு இப்படி ஒருத்த எனக்கு தம்பியா பிறந்தானேன்னு கடைசியா மாலையை கையில வச்சுக்கிட்டு கேக்குற என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா இருக்கு அப்ப இந்த லட்சம் ரூபாய் எனக்கு கைமாத்தா கொடு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் தான் 10 நாள்ல திருப்பி கொடுத்துறேன் சித்தப்பா கரெக்ட்டா திருப்பி தந்துருவீங்களா நிச்சயமா திருப்பி கொடுக்குறேன் கண்ணா இது அப்பாவுக்கு தெரியாம நடக்கிற விஷயம் கரெக்ட்டா 10 நாள்ல திருப்பி தந்துறணும் நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு போடா இந்த 1 லட்சம் ரூபாய் செக் 10 நாள்ல திருப்பி கொடுத்துறணும் நிச்சயமா கொடுத்துறேன்டா அது சரி ஆபீஸ்க்கு தான வரணும் எங்கயே வந்துக்க வந்திருப்பப்பா அங்க கொலைகாரங்க எல்லாம் இருக்கானுங்க எதுக்கு அங்க போறேன்னு வீட்டுக்கு வந்துட்டேன் என்னது கொலைகாரங்க இருக்கானுங்க யார சொத்துக்கே அதெல்லாம் ஒண்ணு இல்ல அருண் வழக்கமா வளர மாட்டேன் அப்படி வளரேன்னு மறை சித்தப்பா நீ எதையோ மறக்கறீங்க உண்மையே சொல்லுங்க அப்பதான் செக்க கொடுப்பேன் அறிவு கட்டவே நான் ஒரு அறிவு கட்டவே எம்மா யாலியே நான் மம்பல மாட்டிட்டேன் அருண் நான் சொல்லிறேன்டா ஆனா ஒன்னு அத நீ வெளிய சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு சரி சத்தியமா சொல்றது இல்ல சொல்லுங்க நம்ம ஆபீஸ்ல பிரபு இல்ல பிரபு அவன்தான் கொலைகாரன் ஆமா ரவுடி ரங்கன் எனக்கு ஒரு எதிரி இருந்தான் அவனுக்கும் பிரபுக்கும் சண்டை போல இருக்கு ஒரு நாள் பார்க்கல பிரபு கத்திய எடுத்து சதக் சதக்னு ரவுடி ரங்கன குத்திட்டான் ஆல் ஸ்பாட்லயே அவுட் இதே நீங்க ஏன் போலீஸ்க்கு கம்ப்ளைன்ட் பண்ணிருக்க கூடாது பக்கத்துல இருந்து பார்த்தவன் தெரிஞ்சா கோர்ட் ஜெயில் போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு அலையணும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் அதனால தான் ஒதுங்கிட்டேன் ஏய் அருண் கண்ணா இதெல்லாம் வெளிய நீ யாருகிட்டயும் சொல்லிடாத சத்தியம் பண்ணிருக்கேன் சொல்ல மாட்டேன் செக் குடுத்துறா இந்தா நான் வரட்டா கண்ணே अंदमारी यार गंडे को तेरी मात्र नन्हे। डॉक्टर। पुदसा वांगी आधे लांड ले पोटे डिट चुरी क्या? तेरा पड़ा ला। यंन्नमो कोरी दे इन बातें ना हुए कादल पू कोरी दे। इंदा कब चंगा? மாமனார் எப்போ தமாஸ்தா மாப்ளே என்ன வச்சறே இன்னையா ரெண்டு பேர்மே டேய் இது வந்து தாலி கட்டி முடிற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருக்கண்டே இவரே நம்ம ஊர் ஜல்தரங்க நாயினுடைய மூத்த மருமக வட்டாரத்துக்கே பெரிய மனுஷன் வணக்கம் வாஜாரே நமஸ்கார் அவர் வாஜார் இல்லங்க வெண்ணெய் கடை வச்சிருக்காரு இருக்கட்டுமே வெண்ணெய் கடை வாஜார் இப்ப என்ன இப்ப ஆமா கல்யாண செலவெல்லாம் யாரு பொறுப்பு நல்லா கேள்வி கேட்டப்பா நம்மள என்ன இருக்கு இந்த வித்தியாசம்லாம் எல்லாம் அட்ஜஸ்ட் செய்து போ ஆளுக்கு பாதிக்கு பாதி இத பாருங்க இந்த பாதி மீதி எல்லாம் எனக்கு பிடிக்காதீங்க பூரா செலவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தான் சேர்ந்தது அதானே நம்ம வழக்கம் நாங்களா வைக்கம் அந்த வைக்கிறது தான் மாத்தி தலையங்களே அதே வைக்கமா அப்படி சொல்லுதா நமக்கு பைக்கம்
எங்க உங்க பூர்வீக எது? அப்படி கேள் நைனா, இந்த காசிமோட்டு பீஸ் கை பக்கம் மொட்டை தோட்டம் சுடுதானா, சோத்து கை பக்கம் டொம்மி குப்பம் டொம்மி குப்பம். என்னங்க இதெல்லாம் பம்டி அடிக்கிற மாதிரி இல்ல? அதான் நக்கல், ரொம்ப பேசினா நட்டு கழிஞ்சிரும். என்னங்க இதுன்னு கேட்டீங்க, எப்படி சரமாரியா வருது பாத்தீங்களா? இதெல்லாம் கேட்காதீங்க, விடுங்க. நான் கேட்டது தப்பு தாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்க எங்க அண்ணன் கிட்ட தொழிலாளிகளா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி பேசி இந்த பாயக்கம் வாயக்கம் நட்டு நக்கல். சரி விடுங்க. ராதகிரி, இந்த துணி அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணு. மாப்பிள இப்படி வாங்க. மாப்பிள என் காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணி இதை வாங்கிக்கீங்க. என்னங்கடா இது, ஆரம்பத்திலிருந்து உங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டியாவே இருக்குது. அவர் மாப்பிள்ளை காலில் விழுந்தாரு, நீ மாப்பிளை கண்ண இவ்வளவு பெரிய உடம்ப வச்சு வடக்கு வடக்குன்னு உழறிய. எவனா மாப்பிளை அண்ணங்காரு அண்ணங்கார லுச்சாதனமா பேசாத. நான் தானே கைத மாப்பிள்ள. நீ கைதியா மாப்பிளையா? எட்டு உடைப்ப கைதுதான். சுமாரா சோமாரி, ராதாவை கட்டுத்தரேன்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்த பாக்குறியா? ரவாலாடு ராதாவுக்கு நான் தாடா தாலி கட்ட போறேன். நமக்குள்ள ஏன் சண்டை? ஒத்துமையா போடுவோம். நான் ராதாவுக்கு தாலி கட்டுறேன், நீ ரவாலாட்டுக்கு தாலி கட்டு. என்ன நீங்க ரவுடி ரங்கன் தான் பெரிய சோமாரின்னு நினைச்சு நீங்க அவனோட பெரிய சோமாரியா இருக்கீங்களா? நீங்க விடுங்க.